ஓங்கம் கணபதியே நமக, ஓம் வாக் தேவிஸ்ய வித்மேகே விருஞ்சி பத்தினி எஸ்திமி தன்னோ வாணி பிரஜோதயாத் குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் ஸ்ரீ சங்கராந்தத் குரு சரணம் சரணம் ஸ்ரீ மகாபரியவா சரணம் சரணம். காலையிலிருந்து மாலை வரை மண்ணாக்கி மண்ணை பொன்னாக்கி வாழுகின்ற விவசாய பெருமக்களே மற்றும் வேலை செய்து அன்றாட வேலை செய்து பிழைக்கும் பெருமக்களே மற்றும் இதர தொழில் செய்து கொண்டு வாழுகின்ற பெருமக்களே, நீங்கள் அனைவரும் நவதேவர் அருளுடன் நன்றாக வாழ நவதேவர்களை வணங்கி ஜோதிடத்திலே ஒரு நல்ல சிறப்பான ஒரு கருத்துக்கள் உங்கள் நல்லாதரவுடன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஏழாம் வீட்டிற்கு சனி பகவானே சத்துரு, எதிரி வீட்டிற்கு பொறுப்பேற்கிறார். எனவே சனி பகவான் ஏழாம் அதிபதியாக இருந்தாலும் ஆறில் எட்டில் மறைவது நல்லது. எட்டில் சனி பகவான் இருப்பது காலதாம திருப்பணத்தை ஏற்படுத்தும் அல்லது தன்னிலும் மூத்தவர்களை மணக்க வேண்டிய தோஷத்தை ஏற்படுத்தும் என்பது பொது விதி. ஆனால் ஆறாம் வீட்டிற்குரியவர் எட்டில் மறைகிறார் என்று பார்க்கும்போது நோயற்ற வாழ்வு, கடன் தொல்லையற்ற வாழ்க்கை, எதிரிகள் மறைதல், திடீர் தனவரவு போன்ற விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும். நவ கிரகங்கள் நம்மீது செலுத்தும் கதிர்களின் அளவு நமது வயதுக்கு ஏற்றாற்போல் மாறுபட்டு ஆதிக்கம் செலுத்துகின்றன. 3 வயது வரை புதன், 8 வயது வரை சுக்கிர பகவான், 10 வயது வரை செவ்வாய் பகவான், 14 வயது வரை சந்திர பகவான், 16 வயது வரை சூரிய பகவான், 22 வயது வரை சனி பகவான், 28 வயது வரை ராகு பகவான், 33 வயது வரை குரு பகவான், கேது பகவான். இவ்வளவும் கிரகங்கள் ஆதிக்கம் செலுத்துகின்றன. அதன் பிறகு 37 வயதிலிருந்து முதலிருந்து புத பகவான், சுக்கர பகவான், செவ்வாய் பகவான் என மேற்கண்ட வருடக்கணக்கில் கிரகங்களின் ஆதிக்கம் உள்ளன. இவற்றில் முதல் சுற்றில் சுமாராகவும் அடுத்த சுற்றில் மிக அதிகமாகவும் கிரகங்களின் கதிர்வீச்சு இருக்கும். அதன்படியே பலனும் மாறுபட்டிருக்கும். ஆண்களுக்கு சுக்கர பகவானுடைய திசை நடைபெறும் பொழுதும் பெண்களுக்கு செவ்வாய் பகவானுடைய திசை நடைபெறும் பொழுதும் அதிக யோக பலன்களை கொடுக்கும். காரணம், சுக்கிர பகவான் பெண் கிரகமாயும் செவ்வாய் பகவான் ஆண் கிரகமாயும் இருப்பதால் தான். ஆண்களின் ஜாதகத்தில் கேது பகவான், சனி பகவான், குரு பகவான் ஆகிய கிரகங்கள் 7 அல்லது 8 இடங்களில் நின்றிருந்தால் தோஷம் அதிக அளவில் செயல்பட்டு அதிக துன்பங்களையும் திருமணத்திற்கு காலதாமத்தையும் சிக்கலையும் ஏற்படுத்தும். அதேபோல் பெண்கள் ஜாதகத்தில் 7 அல்லது 8 இடத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான் ஆகியன இருந்தால் மேற்கண்ட பலன்களையே தரும். ராகு பகவான் தரும் தோஷம், ஒவ்வொருவர் மீதும் 23 வயது முதல் 28 வயது வரை ராகு பகவானின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கும். எனவே ராகு பகவானால் தோஷம் ஏற்பட்டிருந்தால் அவர்கள் 28 வயதுக்கு பிறகே திருமணம் முடிப்பது மிகவும் நன்மையாகும். விருச்சிக மேஷ லக்னத்தில் 7 அதிபதி சுக்கர பகவான் ஆவார். அவர் குரு பகவான், சூரிய பகவான், சந்திர பகவான், கேது பகவான் ஆகிய கோள்களுடன் சேர்ந்து காணப்பட்டாலோ, அக்கிரகங்களுக்கு ஏறில் அமர்ந்திருந்தாலோ திருமணம் கால தாமதமாகும். அது மட்டுமின்றி திருமணமோ தூரதேசத்தில் நிர்பந்தத்தின் பேரில் திருமணமோ நடைபெறும். புதையல், 10ஆம் இடத்ததிபதி 4ஆம் இடத்தில் இருந்தால் புதையல் கண்டெடுப்பார். இல்லையே, முயற்சி இல்லாமலேயே பொருள் அவருக்கு கிடைக்கும்.
வாக்குஸ்தானாதிபதி இரண்டாம் அதிபதியுடன் புத பகவான் கூடி 3, 1, 6 இடங்களில் இருந்தாலும் லக்னாதிபதி சுக்கரனுடன் கூடி 6, 8, 12 இடத்தில் இருந்தாலும் ஜாதகர் ஊமையாவார். பெரிய பேச்சாளர் இரண்டு குடையனும் குருவும் பலமாய் இருந்து சுக்கர பகவானின் பார்வை பெற்றிருந்தால் ஜாதகர் பெரிய பேச்சாளர் ஆவார். லக்னத்தில் 6 பாவத்தில் ராகு பகவான் என்றால் அவர்களை விஷசந்துகள் கடிக்காது. கலசஸ்தானாகிய 7 அதிபதியும் லக்னாதிபதியும் ஒன்று சேர்ந்து 7 அதிபதி வீட்டில் இருந்தால் ஜாதகன் பலரை கூடி ஒரே விவாகம் செய்வான். லக்னாதிபதி 7 குடையவனோடு கூடி 6, 8, 12 இருந்தால் அவர் பிரம்மச்சாரியம் இருப்பார். காதல் மன்னன் லக்னாதிபதி சுக்கரன் வீட்டிலிருந்து சுக்கரனோடு சேர்ந்தாலும் லக்னாதிபதி சுக்கரன் வீட்டில் இருந்து சுக்கரனால் பார்க்கப்பட்டாலும் அவர் லவ் அதிகமாக பண்ணுவார், லவ் மன்னராக இருப்பார். முரட்டு பிள்ளையா 5 குடைவனோடு ராகுவும் சூரிய பகவானும் கூடி ஒருவரின் ஜாதகத்தில் இருந்தால் அவருக்கு பிறக்கும் பிள்ளை முரட்டு பிள்ளையா இருக்கும். பெண்களின் ஜாதகத்தில் லக்னத்தில் ராகு அல்லது கேதுவின் பார்வைப்பட்டால் அவருக்கு பிறக்கும் குழந்தை மாலை போட்டுக்கொண்டு பிறக்கும். தந்தை மகனும் ஒன்றாக சிவனடி சேரும் ஜாதகம். மகனின் ஜாதகத்தில் 6 இடத்தில் சூரியனும் 7 இடத்தில் செவ்வாயும் சனி பகவானும் இருந்தால் தந்தை மகனும் ஒன்றாய் சிவபதம் எய்வார்கள். லக்னாதிபதி சனி பகவான் செவ்வாய் பகவான் ஆகிய மூவரும் ஒருவரின் ஜாதகத்தில் சேர்ந்து காணப்பட்டால் அவர்களுக்கு திருடர்களால் பயம் உண்டு. அந்த மாதிரி நடக்கும். பூர்வீக சொத்து யாருக்கு இல்லை? லக்னாதி பலமின்றி 6, 12 இடங்களில் நிற்க ஜென்ம லக்னத்தை பாவர்கள் பார்த்தால் ஜாதகருக்கு பூர்வீக சொத்து இல்லை. பூமிக்கு அரசனாக கூடியவர் எப்படி? சுக்கர பகவான், சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான், சனி ஆகிய கோள்கள் ஆட்சி பெற்று செவ்வாய் பகவான், புத பகவான் 7 இருந்தால் ஜாதகர் பூமிக்கே அரசராய் திகழ்வர். நன்றி, வணக்கம்.